அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 22 திங்கட்கிழமை, தவக்காலத்தின் 5 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1-11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு வந்து அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர் இல்லையா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இணைய அச்சீதி வாசகத்திலே விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை தண்டிக்க வேண்டும் என்று அழைத்து வந்த மறைநூல் அறிஞர்கள் பரிசெயத்திலே இயேசு சொல்கிறார், உங்களுள் பாவம் இல்லாதவர் கல் எறியட்டும் என்று. ஆனால் யாரும் கல் எறியாமல் திரும்பி சென்றதை பார்க்கிறோம். கடைசியிலே இயேசு மட்டும்தான் அங்கிருந்தார். இயேசு அப்பெண்ணை பார்த்து, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டு, நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் தீர்ப்பிட, மற்றவர்களை குறை சொல்ல நான் தகுதியானவனா, தகுதி ஆனவளாக இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மற்றவர்கள் தீர்ப்பிடுகிறவர்கள் கண்டிப்பாக அந்த தீர்ப்பை வழங்க தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட அதிகாரமும் தகுதியும் நிறைந்த கடவுளை மன்னிக்கிற போது, தகுதியற்ற பலவீனமானவர்கள் நாம் ஏன் மற்றவர்களை தீர்ப்பிட வேண்டும்? ஏன் மற்றவர்களை குறை சொல்லியே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? சிந்திப்போம். நாம் குறை சொல்லும் பிறரை தீர்ப்பிடும் குணமாற இறைவனிடத்திலே மன்றாடுவோம். அன்பு இயேசுவே, இந்த தவக்காலத்திலே பிறரை அநியாயமாக தீர்ப்பிடுகிற அந்த குணத்திலிருந்தும், பிறருடைய குறைகளை குற்றங்களை பெரிதுபடுத்தி அதை விமர்சித்து வாழ்கிற அந்த குணத்திலிருந்தும் மாற எங்களுக்கு அருள் தாரும்.